வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, ராமநாதபுரமில் சாயல்குடி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே வந்து பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து பீச் இருக்குது. ஸோ இங்கே வந்து டென்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே டென்ட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே வந்து டைனிங் ஏரியா, இது வந்து டாய்லெட்டு. அப்புறம் இங்கே வந்து சும்மா ஒரு ஹட்டு மாதிரி நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேம்ப் சைட்டோட ஃபெசிலிட்டிஸு. ஸோ நீங்கள் பீச் சைடில் தங்கணும், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும் பீச் சைடில், இல்லாது ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வரலாம். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ப்ரைவேட் பீச் தான், ப்ராப்பர்ட்டியோடு சேர்ந்து தான் வருது பீச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே குளிக்கலாம். அப்புறம் போட்டிங்லாம் இருக்குது, காலையில் போட்டிங்லாம் போகலாம். போட்டிங் போய் நீங்கள் அங்கே வந்து கடலெல்லாம் குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியோட லிங்க் வந்து நான் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ராமநாதபுரம் சைடு வந்தீங்கன்னா தனுஷ்கோடியெல்லாம் மட்டும் போகாமல் இங்கே சாயல்குடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது முக்கியமாக நீங்கள் வந்து மழை வர டைமு, இல்லை வந்து கொஞ்சம் குளிராக எப்போ இருக்கும் அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டென்ட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஜூன் மே அந்த டைமில் எல்லாமே வந்து இது கேம்ப் சைட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வந்து வெதர் மாறினப்புறம் தான் கேம்ப் சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெதர் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வரலாம். இதுதான் மொத்த கேம்ப் சைட். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக டென்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுறேன். ஏன்னா பொதுவாக எல்லாருமே மவுண்டைன்ஸில் தான் டென்ட் ஸ்டே பண்ணியிருப்போம். பீச்சில் அவ்வளோ டென்ட் ஸ்டேஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு இடமா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டென்ட்டு, உள்ளே பெட் ஆக்சுவலி போட்டிருப்பாங்க, இப்போ வந்து இல்லை, எடுத்திருக்காங்க, இப்போ யாரும் இல்லைன்னு. இப்போ டென்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து ஒரு மூணு பேர் வந்து படுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக நிறைய அங்கே வந்து பின்னாடி எல்லாமே டென்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ டென்ட் ஸ்டே அதான் நார்மலாக மவுண்டைன்ஸில் தான் வந்து டென்ட் ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா அங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்கும், டென்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே வந்து பயங்கர சுகமாக ஒரு மாதிரி சூடாக இருக்கும் நல்லா. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பீச் எப்பவுமே வெயிலாக தானே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெதரும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை மாதிரி நீங்கள் வந்து அங்கே, நாங்கள் டைனிங் ஏரியாவில் அங்கே மேலே அங்கே வந்து பெட்டு போட்டு அங்கேயே படுத்துக்கிட்டோம், கடல் காற்று சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். அது வெதரை பொறுத்து அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க என்னங்கிறது தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம். ஃபுட்டு எல்லாமே வந்து இன்க்ளூடட் தான். ஸோ அது வந்து 2000-3000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ அது சீசன் பொறுத்து சேஞ்ச் ஆகும், வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸ் இதெல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு இடம், கண்டிப்பாக வந்து ஓகேவாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.